Hi friends, welcome to Jeevitha's Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா மாம்பழ கேசரி. இதை எப்படி நம்ம வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளா டேஸ்டியாகவும் செய்யறதுன்னு தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸ்கிப் பண்ணாம முழு வீடியோவும் பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க, அது ஹீட் ஆனதும் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து சூடானதும் நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்து அதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அதை பொரிச்சு எடுத்துட்டு அதே நெய்யில் நம்ம இந்த ரவையை வறுத்து எடுத்துடலாம். இப்போ ரவை வந்து நல்லா வறுபடணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா நெய்யிலே வறுத்தெடுத்துருங்க. அப்போ தான் இந்த கேசரிக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும். ரொம்ப ப்ரௌன் கலர்லாம் வர வேண்டாம். அதுக்கு முன்னாலே நீங்கள் நல்லா வறுபட்டுறோம். வறுத்ததும் நீங்கள் எடுத்துடலாம். ரவை நல்லா வறுபட்டதும் நம்ம 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. சுகர் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் நம்ம 2 கப் பால் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ பாலில் ரவை வேகணும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை செஞ்சுக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இப்போ மாம்பழம் சேர்த்துக்கலாம். மாம்பழம் சின்ன சின்ன பீஸானதை கட் பண்ணி வச்சுருக்கிறது. நல்ல பழுத்த பழமாக நாங்கள் சேர்த்துருக்கோம். நீங்கள் மீடியம் பழமாக இருந்துச்சுன்னு சொன்னால், நல்லா பழுக்காமல் இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அடித்து அதை பீஸ் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கணும். இது நல்லா பழுத்த பழங்கிறதுனால நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. நீங்கள் கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. இதில் கலர் எல்லாம் சேர்க்க வேண்டாம், மாம்பழ கலரே வந்துடும். இப்போ நல்லா வதங்கிச்சு. மணத்துக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. நெய் நல்ல ஒரு டேஸ்டையும் மணத்தையும் கொடுக்கும். இப்போ பேனில் ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.